Dave's the Daily. அண்மை செய்தி. திருநெல்வேலி மாநகரில் காலை 7:18 மணிக்கு தொடங்கிய நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் வடம் அருந்ததால் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், அடுத்தகட்ட நடவடிக்கை என்ன மேற்கொள்ள இருக்கிறாங்க? இது தொடர்பான முழு விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் நவீன். குறிப்பாக ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட நெல்லையப்பருடைய அந்த தேர் என்பது மிகப்பெரிய அளவில் விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு தேரோட்டம். அந்த தேரோட்டத்தை கூட முறையான பாதுகாப்பாக அந்த ஏற்பாடுகளை இந்த அரசு செய்யவில்லை. அதனால்தான் இன்றைக்கு அந்த வடம் அருந்து இருக்கிறது. ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உட்பட 5 தேர் வந்து அந்த நெல்லை ரத வீதிகளில் எப்பொழுதுமே வரும். குறிப்பாக அந்த திருவிழா காலம் 10 நாட்கள் இந்த மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த வலம் வரக்கூடிய நிகழ்வு என்பது ஒவ்வொரு ஆண்டும் விமர்சையாக நடைபெறக்கூடியது. இந்த தேரானது 450 டன் எடை கொண்ட அந்த தேர் என்பது மனித சக்திகளால் மட்டுமே இழுக்கக்கூடிய ஒரு தேராக இருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி இந்த தேரோட்டம் கொடியேற்ற தொழில் தொடங்கி இருக்கிறது. கடந்த 10 நாட்களாக அந்த திருவிழாவினுடைய நிகழ்வு தேர் திருவிழா என விமர்சையாக நடைபெற்று வருகிற நிலையில் இன்று அந்த நெல்லையப்பர் சுவாமியினுடைய அந்த திருத்தேர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்திருந்தே திருவீதி உலா நடைபெற்று வருகிற நிலையில் அந்த நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் தலைமையில் அங்கு 1000கணக்கான போலீசாரும் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். நெல்லையப்பர் அந்த தேர் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. தேரோட்டம் குறிப்பாக இந்த நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் காலை 7 மணியிலிருந்து அந்த தேரோட்டமானது தொடங்கியது. வடம் அருந்து விட்டது. தேரோட்டம் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை இழக்கக்கூடிய அந்த நெல்லையப்பர் மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர்கள், மேயராக இருக்கக்கூடியவர்கள் அந்த தேரோட்டத்திற்கு எதற்காக இருந்தது, இதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்திருக்கிறார்கள், ஏன் இப்படி இந்த தேர் அருந்து நின்றது, மனித சக்திகளால் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த கயிறுகள் கூட தரமானதாக வாங்கி தர முடியாமல் போனது ஏன் என்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அதாவது தேரினுடைய கயிறு எப்படி அருந்து இருக்கிறதோ, தேர் எப்படி தேரோட்டம் நடைபெறாமல் நின்றிருக்கிறதோ, அப்படித்தான் இந்த அரசாங்கத்தினுடைய அந்த அரசு என்பது அச்சாணி இல்லாத ஒரு தேரினுடைய கயிறு அருந்தது போல நின்று கொண்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் முறையான ஒரு நடவடிக்கையோ திட்டமிடுதலோ இல்லாமல் பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கோயிலுடைய திருவிழா நடைபெறுகிறது, தேர் நடைபெறுகிறது என்றால் அங்கு இருக்கக்கூடிய மின்சார கம்பிகள், அங்கு இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம், அந்த தேரை இழுக்கக்கூடிய மனித சக்திகளுக்கு ஏற்ற ஒரு கயிறு, இவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்து தர வேண்டியது அரசினுடைய கடமை, அறநிலைத்துறையினுடைய கடமை. இவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. எப்பொழுதுமே அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருவரை தூக்கி பிடித்து புகழ்பாடுவதும், ஒருவருக்காக சிலை வைப்பதும், ஒருவரை கொண்டாடுவதும் மட்டுமே அரசினுடைய கடமையா என்று இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கான விஷயங்களில் முழுமையாக இவர்கள் செயல்படவில்லை என்பதே இன்றைக்கு புகழ்பெற்ற நெல்லையப்பருடைய அந்த திருத்தேருடைய கயிறு அருந்து தற்பொழுது அந்த வடம் அருந்து மறுவழியிலேயே நிற்கக்கூடிய அவலநிலையில்தான் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் இருக்கிறது. நன்றி ஜெயக்குமார்.